ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். ஸோ டுடே இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் செமஸ்டர் எக்ஸாம் அப்டேட் தான். அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், டிப்ளமோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து தேர்வு கால அட்டவணை வந்து வெளியிடப்படும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், டிப்ளமோ தேர்வுகள் வந்து விரைவில் இது ஆன்லைனில் நடக்குமா இல்லை ஆஃப்லைனில் நடக்குமா, ஸோ அதெல்லாம் பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் கேபி அன்பழகன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு இறுதி செமஸ்டர் தேர்வுகள் கண்டிப்பாக வந்து விரைவில் வந்து நடத்தப்படும், தேர்வு கால அட்டவணையும் வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் செவன் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஒரு செய்தி கொடுத்துருக்காரு. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். ஸோ பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் சார், கேபி அன்பழகன் சார் அவர் வந்து புதிய தலைமுறைக்கு வந்து என்ன ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி ஆண்டு செமஸ்டர் தேர்வு கால அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கேபி அன்பழகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். யூஜிசியோடைய அறிவுரை படி, அதாவது கைட்லைன்ஸ் படி, இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் தேர்வுகள் விரைவில் நடத்தப்படும், அரசு வந்து தகுந்த ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும் அமைச்சர் கேபி அன்பழகன் சார் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, நம்ம கேபி அன்பழகன் சாரோடைய செய்தி வரத்துக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி வந்து என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, ஃபைனல் செமஸ்டர் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஆன்லைன் எக்ஸாமில் தான், ஆன்லைனில் தான் நாங்கள் எக்ஸாமினேஷன் வந்து நடத்த போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து விரைவில் வந்து தமிழக அரசோட அறிவிப்பின்படி தேர்வுகால் அட்டனையும் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி தான் ஃபஸ்ட்டு தேர்வுகளை வந்து நடத்த போகிறதா வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்று அண்ணா யூனிவர்சிட்டி அறிவித்த நிலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் கேபி அன்பழகன் சார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு இறுதி செமஸ்டர் தேர்வுகளை யூஜிசியின் வழிகாட்டுப்படி நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் கொரோனா வைரஸ் நாளுக்கு நாள் அதிகமாகி வருவதால் ஆன்லைனில் தேர்வுகள் நடத்துவதா, இது குறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர்களோட கருத்து கேட்கப்பட்டு வருவதாகவும், இது குறித்து விரைவில் அரசின் முறையான அறிவிப்பை வெளியிடும் என்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கேபி அன்பழகன் சார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இப்போ இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங், அதாவது பாலிடெக்னிக் டிப்ளமோ மாணவர்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் அந்த ரிசல்ட்டை வந்து கடைசி வரைக்கும் எந்த மாணவர்களாலுமே இணையதளத்தில் வந்து பார்க்க முடியல. காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் லிங்க் வந்து ஓப்பனே ஆகவே இல்லை. நம்ம சேனலில் கூட ஒரு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் அனுப்பிச்சுட்டாங்க, டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சுட்டாங்க, ரிசல்ட் பாடு சொல்லுங்கன்னு. நம்மளுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் நம்மளால் வந்து ரிசல்ட் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ கடைசி வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்ஸாலுமே டிப்ளமோ ரிசல்ட்டை வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியல. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிப்ளமோவில் எத்தனை பேர் பாஸ் ஆனாங்கன்னு சொல்லி தேர்ச்சி விதம் வந்து வெளியிடப்பட்டிருந்து, அதை கொடுத்து நம்மளோட சேனல்லையும் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த டிப்ளமோ கோர்ஸில் எக்ஸாமினேஷன் பற்றி ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019-20 கல்வியாண்டில் இறுதி செமஸ்டர் பருவத் தேர்வு எழுதியிருந்த மாணவர்களுக்கு விரைவில் தேர்வுகள் நடைபெறும், சரிங்களா? இவங்களும் சொல்லிட்டாங்க, டிப்ளமோ பாலிடெக்னிக்கு விரைவில் தேர்வுகள் வந்து நடைபெற உள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸோ அந்த தொழில்நுட்ப கல்வி அதிகாரிகள், அதாவது தொழில்நுட்ப கல்வி இயக்கம்ங்கிறது எதுக்கு இல்லைனா, அந்த டிப்ளமோ எக்ஸாம் அதே மாதிரி பாலிடெக்னிக் எக்ஸாம்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து இன்சார்ஜ். ஸோ இவங்க இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து விரைவில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அரியர் வைத்துள்ள மாணவர்களுக்கு அரசின் தெளிவான வழிகாட்டுதல், அதாவது டிப்ளமோலையும் சரி பாலிடெக்னிக் சரி அரியர் வச்சுருக்கிற மாணவர்களுக்கு தமிழக அரசின் தெளிவான வழிகாட்டுதல் கிடைத்தவுடன் முடிவுகள் வெளியிடப்படும் என தொழில்நுட்ப கல்வி இயக்க அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் கேபி அன்பழகன் சார் அவர் சொன்ன அந்த செய்தியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் அதே தான் அவர் சொல்லியிருக்காங்க, விரைவில் வந்து அட்டவணை அரசு, அதாவது இறுதி செமஸ்டர் தேர்வுகள் வந்து கட்டாயம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் இறுதி செமஸ்டர் தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிட்டு தேர்வுகள் நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கேபி அன்பழகன் சார் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் தேர்வுகளை வந்து ஆன்லைனில் நடத்தலாமான்னு சொல்லி பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆலோசனையும் நடத்திட்டு இருக்காரு. ஸோ இதான் வந்து இன்னைக்கு செய்தி.